டென்த் டூவில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷன் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் சிபிஎஸ்சி கேஜி டூ டுவெல்த் கான்டாக்ட் நைன் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் மெட்ரிக் சிக்ஸ் டூ டுவெல்த் காண்டாக்ட் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் லாக் ஆன் டூ டபுள்யூ 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 டாட் குறிஞ்சி ஸ்கூல் என் கேஎல் டாட் என் மேக்னெட்டிக் ஃபீல்டு அலங்கி ஆக்சஸ் ஆஃப் தி கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் ஸோ லெசன் நம்பர் த்ரீயில் ஸ்ட்ரீட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அதுக்கு அடுத்த டாப்பிக் என்ன அப்படின்னா சர்க்குலர் காயிலில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லுக் இயர் ஒரு சர்க்குலர் பாத்தை நம்ம கன்ஸிடர் பண்ணியிருக்கிறோம் அந்த சர்க்குலர் பாத்தில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை ஐ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ ஐ இஸ் த கரண்ட் பாஸிங் த்ரூ த கிவன் சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் யூஸ்வலாக இதனுடைய ரேடியஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டால் கேபிட்டல் ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த கிவன் சர்க்குலர் பாத் அப்போ ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்ட்டு ஆர்னு சொல்லக்கூடிய ரேடியஸில் உருவாகிருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆயிருக்கு இப்போ இந்த ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்தில் டிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த டிஎல்லோட இந்த கரண்ட்டு ட்ராவல் பண்ணும்போது வீ கேன் ரீட் ஆஸ் ஐடியல் அப்படின்னு படிக்கலாம் அதுக்கு பேர் தான் கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயட் சாவட்டில் அவளை சொல்லியிருப்போம் அப்போ ஐடியல் இஸ் நதிங் பட் கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இந்த இடத்துல ஆர் கேப் இங்கிட்டும் ஆர் கேப் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து சீனு மென்ஷன் பண்ணிக்கிறோம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை டீனு மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த சர்க்குலர் பாத்துடைய ரேடியஸ் என்ன கேபிட்டல் ஆர் இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன கேபிட்டல் ஐ இதில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்மால் எலமெண்ட் அப்படின்றது டிஎல் ஏன் நம்ம ஸ்மால் எலமெண்ட்டை மட்டும் எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்மால் எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் இப்போ நம்ம சர்க்குலர் பாத்திலே உட்காந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் வி ஆர் அட் ஃபார் அவே ஃப்ரம் த சர்க்குலர் பாத் அப்போ சர்க்குலர் பாத்துலேருந்து ஒரு அவேன்னு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இசட் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்டில் உட்காந்துருக்குறோம் ஸோ வி கேன் கால் பி அட் எ பாயிண்ட் அப்போ இந்த பீன்ற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இஸ் இசட் டிஸ்டன்ஸ் ஸோ பி இஸ் எ பாயிண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் அட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஓ அப்போ ஓன்ற பாயிண்ட்லேருந்து அட் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்டில் நாம் இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துலருந்து நம்ம இந்த சர்க்குலர் பாத்தில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் ஸோ இதனுடைய வேல்யூவில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது பீன்ற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம் அப்போ பீன்ற லெட்டரால் டினோட் பண்ணும்போது இதை வந்து எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் டிபி அப்படின்றது தான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதை வந்து ரெண்டு காம்போனண்ட்டாக நம்ம பிரிப்போம் அரிசாண்டல் காம்பனன்ட் ரெண்டு வெர்டிக்கல் காம்பனன்ட்னு பிரிக்கணும் அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எக்ஸ்பிளனேஷனில் நம்ம என்ன ஆக்சிஸு எந்த டைரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிடுவோம் ஸோ இதில் பாருங்கள் எட்ஜில் நம்ம எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆக்சிஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்போ அந்த ரிசல்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன் இருக்குது இசட் டைரக்ஷனில் இருக்குது அப்போ எக்ஸுக்கு வந்து ஐ காம்போனன்ட் ஒய்க்கு ஜே காம்போனன்ட் இசட்டுக்கு கே காம்பனன்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம காம்போனண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது இந்த மேக்னடிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் பி இஸ் ரிசால்வ்ட் இன்ட்டு டூ காம்பனன்ட்ஸ் ஒன் இஸ் த அரிஜனல் காம்பனண்ட் அனதர் இஸ் த வெர்டிகல் காம்பொனன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த டயாகிராமில் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்ஷன் தான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி வெக்டார் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்ஷன் தான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த டிபி வெக்டார் அதாவது பிஆர் அண்ட் பிஎஸ்ஆர் தி மேக்னெடிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ இது எவ்வளோ ஆங்கிள் மேக்கிங்கில் இருக்குது பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த டிபி வெக்டாரை எப்படி பிரிக்கலாம் யூஷுவலாக வந்துட்டு அலாங் த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் டிபி வெக்டார் போயிருக்கு அப்படின்னா இட் இஸ் ரிசால்வ் இன்ட்டு டூ காம்போனன்ட்ஸ் ஒன் இஸ் த அரிஜனல் காம்போனன்ட் அண்ட் அனதர் இஸ் த வெர்டிகல் காம்போனன்ட் அப்போ அரிஜனல் காம்போனண்ட்ன்றது யார் டிபி ஸ்காஸ் பை ஏன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு குருவாகுது பை இஸ் த ஃபேஸ் ஆங்கிள் அப்போ பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் ஆங்கிளில் ரெண்டு பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா வேர் த பிளேசஸ் பை இஸ் ப்ரெசன்ட் த நியர்பை காம்போனண்ட் இஸ் காஸ்டீட்டா ஃபார்அவே காம்போனண்ட் இஸ் சயின் டிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம அரிஜினல் காம்போனன் வெர்டிகல் காம்போனும்னு பிரிச்சுக்கலாம் அப்போ டிபி காஸ் பை அப்படின்றது அரிஜினல் காம்போனண்ட் யாருக்கு இந்த எஸ் பார்ட்டில் கிடைக்கக்கூடியதுக்கு அதே போல் டிபி காஸ்பை அப்படின்றது அரிஜனல் காம்போனன்ட் ஒன் செகண்ட் இது ஆர் பார்ட்டில் கிடைக்கக்கூடியது அப்போ கரஸ்பாண்டிங்காக வெர்டிகல் காம்போனன் என்னவாக இருக்கும் ரெண்டு பக்கமே டிபி சைன் பை டிபி சைன் பை அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஏரியாவை வச்சு தான் நாம் வந்து டோ டோட்டலாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இங்கே வேர்ட் ஃபார்மேஷனில் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எ பாயிண்ட் பி ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில் ஓ பை டேக்கிங் டூ டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் லைன் எலமெண்ட்ஸ் இதுதான் இங்கே டயக்ராமில் நமக்கு சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கோம் பீன்ற பாயிண்ட்டு அட் த பாயிண்டாக இருந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம் எங்கே சொல்லியிருக்கிறோம் சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட்டு அப்போ எவ்வளோ டூ டயமெட்ரிக்லி ஆப்போசிட் லைன் எலமெண்ட் அதாவது டிஎல் அப்படின்றது லெஃப்ட்லேயும் கொடுத்துருக்குறோம் ரைட்லையும் டிஎல் கொடுத்துருக்கோம் இது ஐயோட சேர்ந்து ட்ராவல் ஆகும்போது தான் ஐடியல் இஸ் த கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த நேச்சர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் டூ டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் லைன் எலமெண்ட் ஆஃப் த சர்கர்க்குலர் ஸ்காயில் ஈச் ஆஃப் லென்த் டிஎல் அட் த பாயிண்ட் ஆஃப் சிஎன்டி ஸோ சி பாயிண்டில் ஒரு டிஎல் மென்ஷன் பண்ணியிருக்கோமா டி பாயிண்டில் ஒரு லென்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கோமா ஸோ அதை தான் வந்து கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இங்கே ஆர் கேப் அப்படின்றது யூனிட் வெக்டாரு ஸோ ஐடியல் வெக்டார் அப்படின்றது கரண்ட் எலமெண்ட்டுன்னு பேசியிருக்கிறோம் ஸோ இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பயாட்ஸ் ஆவட்லாவுடைய கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அக்கார்டிங் டு த பயாட்ஸ் ஆவ்லா பயாட்ஸ் ஆவட்லான்னாலே நமக்கு நல்லா தெரியும் டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூநாட் பை ஃபோர் பை இன்ட்டு ஐடியல் சைன்டிடா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா மனசில் பதிவு வச்சுக்கலாம் டிபி வெக்டார் இஸ் ஈக்வல் டு நாட் பை ஃபோர் பை ஐடியல் சைன்டிட்டா பை ஆர் ஸ்கொயர் ஆக்சுவலாக இங்கே கீழே டினோட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதுதான் வந்துட்டு இதனுடைய ஃபார்மேஷனில் இருக்கக்கூடியது தட் மீன்ஸ் ஸ்கேலர் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னு நினச்சா இப்படி சொல்லலாம் அப்போ நம்ம வெக்டர் சிம்பிள் யூஸ் பண்ண தேவையில்லை டிபி இஸ் ஈக்குவல் டு மியூநட் பை ஃபோர் பை ஐடியல் சைன்டி டபை ஆர் ஸ்கொயர் பட் இதுவே ப்ரீவியஸ் டைமில் நம்ம சொல்லியிருக்கிறது வெக்டர் நோட்டேஷனில் சொல்லியிருக்கிறோம் ஸோ பி அட் பி டியூ டு சி இந்த டயக்ராமில் பாருங்கள் பி அட்பி பின்றது யார் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி அப்படின்ற பாயிண்டில் தான் நாம் இருக்கிறோம் எங்கேருந்து சி பாயிண்ட்டால் அப்போ சீன்றது இங்கே இருக்கு இல்லையா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் பி டியூ டு த பாயிண்ட் சி அப்போ சியால் பியின் மீது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கிது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் அப்படி எடுக்கும்பொழுது நமக்கு இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கில் ட்ரேங்களோட ஹெல்ப் தேவைப்படுது ஸோ டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூநாட் பை ஃபோர் பை ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இது ஆக்சுவலாக வெக்டர் நொட்டேஷனில் மென்ஷன் பண்ணுன்னா இதை சொல்லலாம் அதாவது யூனிட் பெக்டரை நம்ம எழுதும்போது நம்ம ஆர் கேப் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் கேப்போட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு டிபி இஸ் ஈக்குவல் டு மியூனாட் பை ஃபோர் பை இன்ட்டு ஐடியல் சைன் டீட்டா பை ஆர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும் சப்போஸ் இந்த இடத்துல டீட்டாவோட வேல்யூ நைன்டி டிகிரியாக இருந்தால் ஏன் நைன்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னா எப்போ டீட்டாவோட வேல்யூ நைன்ட்டியாக இருக்கோ அப்போ தான் சைன் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமமாக கிடைக்கும் அப்போ சைன் நைன்டியோட வேல்யூ தான் ஒன்று அப்படின்னு நம்ம படிச்சுருக்கிறோம் அப்போ டீட்டாவோட வேல்யூ நைன்டின் அப்ளை previous த become as பிகமாஸ் is equal to டு by பை ஃபோர் பை இன்ட்டு ஐடியல் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒன்னுன்னு கிடைக்கும் அப்போ இன்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் டிபியோட வேல்யூவை வெக்டரில் சொல்லலை மே ஸ்கேலரில் தான் சொல்லிருக்கோம் அப்போ டிபி ஈக்குவல் டு மியூநாட் பை ஃபோர் பை ஐடியல் பை ஆர் ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நாம் இதை ரெண்டு காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்

இன்னொன்று நெகட்டிவ் ஆக்சிஸ் போத் ஆர் ஹேவிங் த சேம் மேக்னிடியூட் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட் ஸோ தே ஆர் கேன்சல் வித் ஈச்சதர் அப்போ ஒன்று பாசிட்டிவ்வே இன்னொன்று நெகட்டிவ்வே ரெண்டுக்கும் மேக்னடியூட் சேம் அதனால் வந்துட்டு தன்னை தானே அது என்ன கேன்சல் ஆகி போயிடும் அப்போ மீதி நமக்கு ரிசல்டன்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி இந்த வெட்டிக்கல் காம்பௌனில் மட்டும்தான் ரிசல்டன்ட் கிடைக்குது அப்போ வெர்டிகல் காம்பௌனில் ரிசல்டன்ட் கிடைக்கும் போது டிபி காசு ஆல்ஃபா தே ஆர் கேன்சல் வித் ஈச்சதர்

முன்னாடி நம்ம அந்த கான்செப்டை சொல்லிட்டோம் வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி த ஸ்மால் எலமெண்ட் நாம் எடுத்தது என்ன ஸ்மால் எலமெண்ட் மட்டும்தான் எடுத்தோம் அந்த ஸ்மால் எலமெண்ட்டை இன்டகிரேட் பண்ணுன்னா டோட்டல் சர்க்குலர் காயிலில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றதை கண்டுபிடிக்கலாம் எப்போவுமே ஒரு சின்ன வேல்யூவை இன்டகிரேட் பண்ணோம்னா பெரிய வேல்யூவாக மாறும் அதே பெரிய வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சின்ன வேல்யூவாக மாறும் ஸோ அதை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம் டிபி சாரி பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் டிபி வெக்டார் ஸோ ஆன் இன்டகரேட்டிங் அப்போ டிபி வெக்டாரோட வேல்யூ எங்கே இருக்குது ப்ரீவியஸ் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து சப்ஷூட் பண்ணலாமா அப்போ டிபி வெக்டார்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல டிபி கொடுத்துருக்குறோம்ல அந்த டிபியோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நம்ம தான் காஸ்ட் டீட்டாவோட வேல்யூலாம் கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா காசு பையோட டேம்மு அப்போ சைன் பையோட டேம் மட்டும்தான் அவைலபிள் ஸோ வீ கேன் கால் இன்டகரல் டிபி வெக்டார் ஈஸ் ரீப்ளேஸ்டு பை டிபி சைன் பை கே கேப் ஏன் அதுக்காக கே கேப் யூஸ் பண்ணியிருக்கோம் நான் ஆரம்பிக்கும்போதே சொன்னேன் ஐத்து காம்போனன்ட் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ் ஜேத்து component y axis கேத்து காம்போனன்ட்டு இசட் ஆக்சிஸ் அதாவது யூனிட் vectors ஐ கேப் ஜே கேப் அதே போல் கே கேப் அப்போ கே கேப் அப்படின்றது இசட் ஆக்சிஸ் இல்லையா ஸோ அப்போ டிபி சைன் பையோட வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம்

db is replaced by mu0 by 4 pi into i by r square into dl. இப்பு இங்க you know, mu0 i by 4 pi constant அதனால் இண்டகரலுக்கு வெளில கொண்டும் தும் dl by r square sin pi into k cap. இது நாம் இண்டகரேட் பண்ணலாம். அப்படி இண்டகரேட் பண்ணும் போது டயக்ராமுக்கு நம்ம கண்டிப்பாக மூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது டயக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மியூநாட் பை ஃபோர் பை அப்படின்றத கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டிஎல் அப்படின்றது யார் கரண்ட் எலமெண்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது எப்படி இருக்குது நீங்கள் அதை டயக்ராமை ஒன் சகேண்ட் நம்ம கோத்ரூ பண்ணோம்னா தெரியும் சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்கர்க்குலர் பாத்துடைய வேல்யூவை இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்போ வாட் இஸ் த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்கர்க்குலர் பாத்து பை ஆர் இஸ் த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்துன்னு தெரியும் நமக்கு அப்போ இன்டெக்ரல் டிஎல்லில் எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ பைஆர்னு இன் ஃபியூச்சர் ஸ்டெப்பில் நம்ம எழுதுவோம் அது அங்கே நம்ம எழுதிக்கலாம் இப்போ சைன் பையோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஓசிபி இந்த ஓசிபி எங்கே இருக்குது அப்படின்னா டயக்ராமில் நம்ம போயிட்டு கோத்ரூவ் பண்ணணும் நமக்கு வந்து பித்தாகரஸ்தீரம் வந்து பித்தாகரஸ்தீரம் நமக்கு வந்து அவைலபிள் பித்தாகரஸ்தீரம் நம்ம சொல்லியிருப்போம் ஆப்போசிட் ஸ்கொயர் ஹைபாட்னி ஸ்கொயர் அதே போல் அட்ஜஸ்டன் ஸ்கொயர் இதில் பாருங்கள் ஓசிபி இந்த டயாகிராமில் ஓசிபின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட் ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பை அப்படின்ற ஃபேஸ் ஆங்கிள் எங்கே இருக்குது பின்ற பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு அப்போ இந்த ஆரோட வேல்யூ யாருன்னா ஆப்போசிட்டோட வேல்யூ அதே போல் இந்த ஸ்மாலார்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கலாம் இது வந்து ஹைபாட்னிஸோட வேல்யூ அப்போ இசட் அப்படின்றது

ஹைபாட்னிஸ் ஆப்போசிட் யார் கேபிட்டல் ஆர் ஹைபாட்னிஸ் யார் ஸ்மால் ஆர் அப்போ சைன் பை இஸ் இவல்ட்டு கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர்னு வந்துடலாம் சரி இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது இப்போ இந்த நம்ம டோமுக்கு வந்துடலாம் ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓசிபி சைன் பைக்கு இப்போ தானே நம்ம பேசியிருந்தோம் கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஸ்மாலாரோட வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கோம் பாருங்கள் கேபிட்டல் சாரி ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்கொல்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசடட் ஸ்கொயர் இது எப்படி வந்தது அக்கார்டிங் டு த பித்தாகரஸ் தீரம் ஹைபாட்னி ஸ்கொயர் ஈக்வல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜஸ்டன் ஸ்கொயர்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு வந்து ஆர் ஸ்கொயர் தேவையில்லை ஆர் தான் தேவை டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்போ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் எஸ் ஸ்மால் ஆர் அப்போ இது என்ன ஆகிடும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் டு த போராப் ஒன் பை டூன்னு சொல்லலாம் அதர்வைஸ் வீக் கால் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் இப்போ சைன் பை எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணலாம் கேபிட்டல் ஆர் டிவைட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசடட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ சைன் பையோட வேல்யூ கிடச்சிருச்சு ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இங்கேயே இருக்குது சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல அப்போ பிவெக்டார் இஸ் ஈக்குவல் டு நாட் பை ஃபோர் பை இன்ட்டு சைன் பை டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கே கேப் வித்இன் த ப்ராக்கெட் இன்டெகரல் டிஎல் இன்னும் நம்ம எந்த சப்ஸ்டியூஷனும் கொடுக்கல ஸ்டெப்ஸை நம்ம ஏற்ற மாதிரி பிரித்து எழுதியிருக்கிறோம் அப்போ மியூ நாட் பை ஃபோர் பை இன்ட்டு சைன் பை பை ஆர் ஸ்கொயர் கே கேப் இன்ட்டு இன்டகரல் டிஎல் இந்த இன்டெகல் டிஎலுக்கு பேர் தான் சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் பார்த்துன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் அதனோட வேல்யூவை டூ பை ஆர்னு எழுதிக்கலாம் கே கேப் ஆசிட்டிஸ் இப்போ சைன் பையோட வேல்யூ என்ன இருக்குது கேபிட்டல் ஆர் டிவைட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கமா கேபிடல் ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இக்ஸட் ஸ்கொயர் இந்த ரூட்டை கொண்டு போயிட்டு ஹோல் டு த பவர் ஆஃப் ஒன் பை டூன்னு எழுதி வச்சிருக்கிறோம் ரெண்டுக்கும் மீனிங் சேம் தானே சரி அடுத்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஆர் ஸ்கொயருக்கு வேல்யூ இங்கே பாருங்கள் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்போ ஒன் பை ஆர் ஸ்கொயர்னால் ஒன் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறோம் இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் ரெண்டு டேர்ம்லையுமே விதிந்த த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்ம் வந்து சேமாக தான் இருக்குது ஸோ பேஸஸ் ஆர் சேம் தென் ஆட் த பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பேஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் பவர் ஆட் பண்ணுவோம் இங்கே இருக்கக்கூடிய பவர் என்ன ஒன் பை டூ இங்கே இருக்கக்கூடிய பவர் எதுவுமே இல்லை பட் அதை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்போ பேஸ் சேம் பவர் ஆட் பண்ணுங்கள் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன்று ஒன்று அறையும் கூட்டினா என்ன வரும் ஒன்றரை ஒன்றரை எப்படி எழுதலாம் த்ரீ பை டூன்னு எழுதிக்கலாம் அப்போ இந்த பவர் என்னவா மாறின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசர் ஸ்கொயர் ஹோல்டுதை போகிறா த்ரீ பை டூன்னு கிடச்சிரும் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் பாருங்கள் பி வெக்டார் இஸ் ஈக்வல் டூ நாட் பை சார் மியூ நாட் ஐ பை டூ எப்படி டூவாக மாறிச்சு இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய டூவும் டினாமினேட்டர் கூடிய ஃபோரும் கேன்சல் ஆச்சுன்னா ஒன் டூ இஸ் டூ டூ டூஸ் ஆர் ஃபோர் அப்போ டூ வந்துருச்சு பை பை கெட்டிங் கேன்சல் ஆர் இன்ட்டு ஆர் பிகம் எஸ் ஆர் ஸ்கொயர் ஸோ அந்த அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டர் வந்து ஆர் ஸ்கொயராக மாறிடுச்சு டீனினேட்டர் வந்து டூ பையாக இருந்தது ஜஸ்ட் சாரி ஃபோர் பையாக இருந்தது ஜஸ்ட் டூவாக மாறிடுச்சு வித் இன் த திராக்கெட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இஸ் அட் ஸ்கொயர் ஹோல்டு த போராப் த்ரீ பை டூ கே கேப் இந்த யூனிட் வெக்டரை கூட கூட்டிக்கிட்டே வரணும் ஏன்னா த டேரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த இசட் ஆக்சிஸ்ன்னு சொல்லணும் அதுக்காக தான் அப்போ பி வெக்டரோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு மியூநாட் ஐ பை டூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல்டு த போகிறாப் த்ரீ பை டூ இன்ட்டு கேட்க இப்போ இது ஆக்சுவலாக சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருக்கலாம் ஒரு காயில் அப்படின்றது அந்த ஒரு மோட்டரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காப்பர் ஒயரை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய வைண்டிங்ஸ் போட்டிருப்பாங்க வைண்டிங்னால் ஒன்றும் இல்லை இந்த மோட்டார் சப்போஸ் நம்ம ரிப்பேர் ஆனோம்னா பார்க்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய காப்பர் ஒயர்ஸை சர்க்குலர் பார்த்து மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அந்த காப்பர் ஒயர் கன்டைன்ஸ் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எடுத்தோம்னா காப்பர் ஒயர் அப்படின்றது காப்பர் ஒயரை யூஸ் பண்ணி சர்க்குலர் பார்த்த நம்ம வந்துட்டு மேடஃபா பண்ணோம் அப்படின்னா இட்டு கண்டைன்ஸ் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ப்ரஸன்ட் இன் தி கிவன் சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட் அப்படின்னா கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு பாத்துக்கும் எடுத்தோம்னா ஸ்மால் என் டவுன்ஸ் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அப்போ அந்த காயிலில் என் நம்பர் ஆஃப் டவுன்ஸ் இருக்கிறதுனால பிவெக்டார் இஸ் ஈக்வல் டு நாட் கேபிட்டல் என் ஐ பை டூனு எழுதிக்கலாம் அதே போல் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சீசர் ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ பை டூ இன்ட்டு கே கேப்னு சொல்லிவிடும் ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபைனல் ரிசல்ட்டு சப்போஸ் அட் த சென்ட்ரு ஆஃப் த காயில் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம அந்த டயக்ராமில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னா அந்த சர்க்குலர் பாத்துலேருந்து பீன்ற பாயிண்டில் இருந்தோம் பீன்ற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தது இசட் டிஸ்டன்ஸில் இருந்தது சப்போஸ் இசட் டிஸ்டன்ஸில் நம்மளை உட்கார வைக்காமல் கூட்டிகிட்டு போய் சர்க்குலர் காயிலுடைய ஆரிஜன்லேயே உட்கார வச்சாங்கன்னா அப்போ இசட்டோட வேல்யூ என்ன பிகம் ஜீரோ வி ஆர் அட் த பாயிண்ட் ஆஃப் ஓ அப்போ நாம் ஓன்ற பாயிண்ட்லேயே உட்காந்துட்டு அங்கேருந்தே மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இசட்டோட வேல்யூ ஜீரோ இல்லையா அப்போ இந்த டேம் பாருங்கள் இசட்டோட வேலு இங்கே ஜீரோ ஆச்சுன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ஸ்கொயர் பிகம் எஸ் ஆர் ஸ்கொயர் ஓன்லி ஆர் ஸ்கொயர் ஹோல் டு த பவர் ஆஃப் த்ரீ பை டூ பவருக்கு பவர் வந்தால் என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆனால் டினா நியூமரேட்டரில் ஆர் ஸ்கொயர் இருக்கும் டினாமினேட்டரில் ஆர் டு த பவர் ஆஃப் த்ரீனு கிடைக்கும் அதை தான் இங்கே கிடைச்சிருக்கிறோம் அப்போ மியூ மியூநாட் எண்ணெய் பை டூ இன்ட்டு ஆர் க்யூப் நியூமரேட்டர் ஆர் ஸ்கொயர் அப்போ ஆர் ஸ்கொயரில் ஆர் கியூப் கேன்சல் ஆகி என்ன இருக்கும் ஜஸ்ட் ஒன்லி ஆர் அப்போ இசட்டோட வேல்யூ எப்போ ஜீரோவாக மாறுதோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் ஓ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும் அப்போ பி வெக்டரோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு மியூநாட் என்ஐ பை டூ ஆர் வாட் இஸ் தட் வேல்யூ நாட் கேபிட்டல் என்ஐ பை டூ ஆர் இந்த ரிசல்ட்டு தான் இதுக்கு முன்னாடி கிளாஸில் டேஞ்சன் கால்வனாமீட்டர்னு ஒரு டாப்பிக்கை பார்த்தோம் அந்த டாப்பிக்கில் நமக்கு கப் அப்ளை பண்ண வேண்டிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷனோட வேல்யூ சரி இப்போ இந்த சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட்டோட வேல்யூ வச்சுட்டு கரண்ட் லூப் ஆசிய மேக்னெட்டிக் சாரி கரண்ட் லூப் ஆசிய மேக்னெட்டிக் லூப்னு எப்படி சொல்லலாம் அது என்ன கரண்ட் லூப்பு மேக்னெட்டிக் லூப்பு மேக்னெடிசம் அப்படின்ற டாப்பிக்கையும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்ற டாப்பிக்கையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படி கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம யூஸ் பண்ணதுக்கு பேர் கரண்ட் லூப்பு அப்போ அந்த கரண்ட் லூப்பை கொண்டு போய் மேக்னட்டிக் லூப்னு எப்போ சொல்ல முடியும் எப்படி சொல்லலாம் சி அட் ஏ டி டிஸ்டன்ஸ் இசட் ஃப்ரம் இட்ஸ் சென்டர் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம சொன்னோம் பீன்ற பாயிண்ட்டில் இசட்ன்ற டிஸ்டன்ஸில் நாம் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு கிடச்சது பிவெக்டார் ஈக்வல் டு மியூநாட் ஐ பை டூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல்டுத போகிறா த்ரீ பை டூ இப்போ இசட்டுக்கு வேல்யூ ஜீரோ அப்ளை பண்ணுமே அப்படி யோசிக்க வேண்டாம் எப்போ ஜீரோவாக மாறும் வி ஆர் அட் த பாயிண்ட் ஓ நம்ம ஓ பாயிண்ட்லேயே உட்காந்துட்டு அங்கேயே ஃபீல்டை கண்டுபிடிச்சோம்னா தான் இசட் ஜீரோ இங்கே சொல்லியிருக்கிறதே அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் இசட் ஃப்ரம் இட் சென்டர் சென்டர்லேருந்து இசட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ பி வெக்டரோட வேல்யூ மியூநட் ஐ பை டூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல்ட் தோகிறா த்ரீ பை டூ இன்ட்டு கே கேப் முன்னாடியே சொன்னோம் கே கேப் அப்படின்றது த யூனிட் வெக்டார் ஃபார் த இசட் டைரக்ஷன் சரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இசட் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஆர் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஏன்னா ரேடிஸ் ஆஃப் த சர்கர்க்குலர் பார்த்து அப்படின்றது இசட் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் ஸோ த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் நியூமரிக்கலி டேக்கன் அஸ் அப்ராக்சிமேட்லி இசட் ஸ்கொயர் அதாவது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரை அப்ராக்சிமேட்டாக எப்படி எடுத்துக்கலாம் இசட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இசட் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஆர் ஸோ ஆர் ஸ்கொயர் கேன் பி நெக்லெக்டட் அப்படின்னு படிப்போம் அப்போ பி வெக்டரோட வேல்யூ எப்படி மாறும் மியூனாட் ஐ பை டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் க்யூப் ஏன்னா இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கூடிய அந்த இசட் ஸ்கொயர் தான் நமக்கு என்னவாக மாறுது சரி ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தான் வெறும் ஆர் ஸ்கொயராக மாறி இருக்கு அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூநாட் ஐ பை டூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை இசட் க்யூப் இன்ட்டு கே கேப் சரி இப்போ இந்த ஃபார் ஹவர் சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை போத் நியூமரேட்டர் ஆஸ் வெல் எஸ் த டினாமினேட்டர் பை பை நம்மளோட கன்வீன்டுக்காக நியூமரேட்டரின் டினாமினேட்டரையும் பையால் மல்டிப்ளை பண்ணி பையால் டிவைட் பண்ணுறோம் அப்போ மீனிங் மாறுமா மாறாது ஸோ பிவெக்டார் ஈக்குவல் டு மியூநாட் ஐ பை டூ இன்ட்டு பை 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 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை இசட் கியூப் இன்ட்டு ஆர் சாரி கே கேப் இப்போ இந்த பையையும் ஆர் ஸ்கொயரையும் ப்ராடக்ட் பண்ணுங்க திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் லூப்பு அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் அப்படின்னு சொன்னாலே பையார் ஸ்கொயர் அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதனால தான் இங்கே என்ன எழுதியிருக்கோம் ஏ ஈக்குவல் டு பையர் ஸ்கொயர் அப்போ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்னவா மாறும் கேபிட்டல் ஏவா சேஞ்ச் ஆகும் மற்றதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணுங்கள் மியூநாட் ஐ டிவைட் பை டூ இன்ட்டு பை டூ பை அப்போ மியூநாட் ஐ பை டூ பை இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பை பை அந்த பக்கம் போயிடுச்சு அதனால் இது இசட் க்யூபு ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை டூ பை இன்ட்டு பையார்ஸ்க்கு யாரோட வேல்யூ ஏன்னு அப்ளை பண்ண சொல்லிட்டோம் அப்போ ஏ டிவைடட் பை இசட் க்யூப் இன்ட்டு கே கேப் ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்போ இதை நம்மளோட கன்வீனியக்காக திரும்ப எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா மியூ நாட் ஐ பை சாரி மியூநாட் பிவெக்டாரை மியூ நாட் ஐ டிவைடட் பை டூ பை இன்ட்டு ஏ டி டிவைடட் பை இசட் க்யூப் கே கேப் ஸோ அகைன் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் நம்மளோட டூ டூவால் மல்டிப்ளை பண்ணி டூ ஆளை டிவைட் பண்ணுறோம் ஏன்னா மேக்னெட்டிக் லூப்பாக இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ இங்கே டம் மாறும் மியூநாட் இந்த டூவோட வேல்யூவை டூ இன்ட்டு ஐஏவாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஐ இன்ட்டு ஏவுக்கு பேர் தான் பிஎம் தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் த ஏரியா அப்படின்னு படிப்போம் அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணி எழுதுனா மியூநாட் டிவைட் பை டூ பை இன்ட்டு டூ ஃபோர் பை

அப்போ ஐ இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி ஏரியா இஸ் த வெக்டார் குவான்டிட்டி அகைன் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி ஸோ இந்த மேக்னெட்டிக் லூப்பில் இருந்து டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட்டை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் எப்படின்னு கேட்டால் பை அப்ளைங் த என்ரூல் அப்போ என் ரூல்ன்றது எதை சொல்லுது அப்படின்னா பை யூஸிங் ஆஃப் த போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் லெட் அஸ் கன்சிடர் நார்த் போல் ஆஃப் த மேக்னட் ஜஸ்ட் நார்த் போல் ஆஃப் த மேக்னட்டை மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு சர்க்குலர் பாத்துக்கு உள்ளே பாருங்கள் என் சிம்பிள் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நார்த் போல்னு அர்த்தம் நார்த்து போலோடைய எண்டில் ரெண்டும் ரெண்டு ஏரோ மார்க் அப்ளை பண்ணுங்கள் அது எந்த டைரக்ஷனில் போதோ அதுதான் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஸோ இங்கே பாருங்கள் இது எப்படி போகுது ஆன்டி வைஸ் டைரக்ஷன் ஸோ வி கன்க்ளூட் டியூ டு த நார்த் போல் ஆஃப் த கிவன் மேக்னட்